ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பியூட்டி டிப்ஸில் நம்மளே எப்படி வந்துட்டு செல்ஃபாக வந்து க்ரூம் பண்ணிக்க முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற 10 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் டேப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அப்பர் லிப் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது. இது வந்து நீங்கள் வார வாரம் வரவே நீங்கள் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டு க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா வீட் யூஸ் பண்ணலாம். பட் வீட் வந்து ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு அது வந்து அவங்களுக்கு பேசிக்காக ஒத்துக்கிட்டாலும் ஃபேஸில் போடும்போது எரிச்சல் இருக்கும். ஸோ வந்து வீட் வந்து யூஸ் பண்ணுறத விட ஐ வில் பெஸ்ட்டு த ஃபேஷியல் லேசர். நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது அந்த ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணி விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்பர் லிப் ஹேர் ரிமூவர். டிப் நம்பர் 2, ஐப்ரோ த்ரெட்டிங். ஐப்ரோ த்ரெட்டிங் அப்படிங்கிறது உங்கள் ஹேர் க்ரோத்தை பொறுத்து 1 மந்த்துக்கு 1 டைமோ இல்லை 1.5 மந்த்துக்கு 1 டைமோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப லேசாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது டூல் யூஸ் பண்ணி, ஐப்ரோ பென்சிலு, ஷேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோவை நல்லா தூக்கி காட்டுற மாதிரி டார்க்காக போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது டிப் நம்பர் 3, ஐலாஷ். ஐலாஷ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப லாங்காலாம் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம நல்லா ஹை லெவல் பண்ணி காட்டணும். அதுக்கு நீங்கள் ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். ஐலாஷ்க்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுக்கு ரீசன் இருக்குது. ஒரு ஃபேஸை முதல்ல பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிகிறது கண் தான். அந்த கண் வந்து நல்லா எடுப்பாக நீங்கள் காட்டும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். அது இல்லாமல் நீங்கள் பொம்மை சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஐலாஷ் வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பொம்மை, ஐலாஷ் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பாய் பொம்மை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ 3வது டிப்பு ஐலாஷ். ஓகேங்களா? அடுத்தது டிப் நம்பர் 4. 4 வந்து ஹேர் பற்றின விஷயம். ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. அண்ட் ஹேரில் எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அது வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி, ஸ்மெல் வர மாதிரி வச்சுக்காதீங்க. வீக்லி த்ரைஸ், அதாவது அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லபடியாக ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறையவே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டிப் நம்பர் 5 வந்து ஸ்கின் மெயின்டெனன்ஸ். அதாவது வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே மட்டுமாவது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு மாஸ்க் போட்டு ட்ரை பண்ணி கிளியராக வச்சுக்கணும். ஏன்னா ஸ்க்ரப் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸில் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்போ ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ நீங்கள் வெளியிலாம் போயிட்டு வரும்போது அந்த டஸ்ட் எல்லாமே அன்றது உங்கள் ஸ்கின்ல தான் போய் அண்டும். ஸோ வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படிங்கும்போது அதையெல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். அண்ட் நோஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரப்பிங்கே போதுமானது. மேலும் வந்து வீட்லேயே எப்படி ஸ்க்ரப்பு, ஒரு மாஸ்க்கு, ஒரு கிளென்சர் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா 6வது டிப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அண்டர்ஆர்ம். அண்டர்ஆர்ம் டியோடரண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கம்பல்சரி, ஒரு கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி டியோடரண்ட் யூஸ் பண்ணி பழகுங்க. அண்டர்ஆர்ம் ஹேர் ரிமூவ் பண்ண உடனே நீங்கள் வந்து டியோடரண்ட் போடுறதுக்கு ஆரம்பிச்சுருங்க. டியோடரண்ட் போடுறது இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்ஃப்யூம், உங்களுக்கான ஒரு பர்ஃப்யூம் வந்து செலக்ட் பண்ணி வச்சு அது யூஸ் பண்ணுற பழக்கத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்தது டிப் நம்பர் 7, ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது இந்த ட்ரெஸ் எடுக்கணும், அந்த ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து நீங்கள் எடுத்து வியர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான ஹேர் ஸ்டைலு, அதுக்கான ஒரு ஸ்டெட்டு அப்படி தான் இருக்கணும். நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைலோ இல்லை எந்த ட்ரெஸ்ஸுக்கோ மாற்றி வந்து ட்ரெஸ் கோடிங் கொடுக்கக்கூடாது. அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காக காட்டுற ஒரு விஷயமே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான்.
ஸோ வந்து டிப் நம்பர் 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அடுத்தது டிப் நம்பர் 8, ட்ரெஸ் கோட் வித் ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஹேர் ஸ்டைலவே உங்கள் சாரீக்கும் இல்லை உங்கள் சுடிதாருக்கும் இல்லை உங்களுடைய ஒரு குர்தாவுக்கோ நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா, அது எல்லா ட்ரெஸ்ஸிங்க்கும் வந்து அது மேட்ச் ஆகாது. அதாவது உங்களுக்கு சாரீ கட்டும்போது எந்த மாதிரி பின்னணும், அண்ட் சுடி போட்டிருக்கும் போது ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி போடணும், அண்ட் வந்து குர்தா அந்த மாதிரி போட்டிருக்கும் போது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9 வந்து ஒரு பேசிக் தான். சில பேர் வந்து கோல்டு இயரிங்ஸ் போட்டு அதவே வந்துட்டு ஒரு வீக்லி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் தோடு நான் மாற்றுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் கலருக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெட்டை வந்து போட்டு போங்க, அது வந்து உங்கள் லுக்கவே வந்து தனியாக காட்டும். ஸோ அதுதான் டிப் நம்பர் 9, ஸ்டெட்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 10. 10 வந்து அவ்வளோ இது கிடையாது, பட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், நான் வெளியில் போனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறவங்க கம்பல்சரி கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போயெல்லாம் நிறைய கேர்ள்ஸ் கையில் கர்ச்சீஃபே கிடையாது, ஸோ கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்கள், அப்பப்போ உங்களை டிப் பண்ணி காட்டிக்கோங்க, அண்ட் வந்து ரொம்ப எலகன்ஸாக தெரியவீங்க. ஓகேங்களா? ரொம்ப இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லுக்கே வந்து மாறிடும். அப்புறம் எப்படி நம்ம வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.